உலகத்துல வழி நடத்துறதுக்கு, என்ன வாழ்க்கையில உயர்த்தி கொண்டு வருவதற்கு, என்ன ஒரு நல் பாதையில என்னுடைய எதிர்காலத்துக்கு நேரா என்னை நடத்துவதற்கு, இல்ல என்னுடைய வயதான காலத்துல என்னை நடத்துவதற்கு, எதுவாக இருக்கட்டும், நான் தனிப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, எனக்கு யாருமே துணை இல்லையே என்கிற சூழ்நிலையில நீங்க தன்னந்தனியா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். சரியா? அதை கொடுத்து அதுக்கு ஒரு வேதத்துல ஒன்று பார்க்க போகிறோம். எல்லாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் அவனுடைய 5வது அதிகாரம் அவனுடைய 2வது வசனத்துல நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 5:2. இது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சம்பவங்கள் தான். ஆனால் இதில் தான் இந்த சத்தியங்களை நம்ம விளக்க முடியும். யாருமே இல்லை ஒரு தனிப்படுத்தப்பட்ட சூழ்நிலை ஒரு மனுஷன் எப்படி இருப்பார்கள், ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 5:5. 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இப்போ பாருங்க, 38 வருஷமா ஒருத்தன் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். 38 வருஷம்னா சாதாரண வருஷமே கிடையாது. 38 வருஷம்னா ஒரு வாழ்நாள்லேயே ஒரு பாதி அப்படியே வந்துருதுல்ல 38 வருஷம்னு வரும்போது. அப்போ இவ்வளோ வருஷமா அவன் வியாதியாட்டு அந்த பெதஸ்தா குளத்தருகே அவன் இருக்கிறான். அப்போ இயேசு அதை பார்த்து, இவன் வியாதியஸ்தன்தான், நிறைய காலமாக வியாதியஸ்தனாக இருக்கிறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய், நீ சொஸ்தமாக விரும்புகிறாய, என்ன கேள்வி பாருங்க, எதுக்காக பெதஸ்தா குளத்துக்கு அருகில் இருக்கிறான், அற்புதத்துக்காக தான். ஆனால் அவன்கிட்ட கேட்கிறார், ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுக்க விரும்புகிறார், அவருக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வர விரும்புகிறார், என்னவே தான் கேட்கிறார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அப்ப இதான் தனிப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நான் விளக்குன அந்த முதல் பாயிண்ட் இதுதான். முதல் சொன்னேன், எவரையும் மேன்மைப்படுத்துவதற்கும் எவரையும் கனப்படுத்துவதற்கும் அவரால் முடியும். ஆனா யாரை ஆண்டவர் கனப்படுத்த முடியும்னா, ஒரு காரியம், யாரும் இல்லை எனக்கு உதவி செய்யறதுக்கு, நான் நல்லா இருக்கணும்னு ஒருத்தனும் விரும்பல, அப்படிங்கிற நிலைமையில நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எல்லாம் வெளியே சிலர் சொல்லுவாங்க, நிறைய இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்க்கிறோம் நம்ம. சிலர் சொல்றது உண்டு, நான் எனக்கு வெளிப்பிரகாரமா பார்க்கறதுக்கு அப்படி செய்வேன், இப்படி பண்ணு அப்படி பண்ணுலாம் சொல்றாங்க, ஆனா நான் நல்லா இருக்கிறத அவங்க விரும்பவே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறத அவங்க விரும்பல, நான் பலமா இருக்கிறத அவங்க விரும்பல, நான் வாழ்க்கையில உயர்வதை அவங்க விரும்பல, என்ன அப்படி கொஞ்சம் என்ன லிஃப்ட் பண்ணி விடுறதுக்கு உலகத்துல யாருமே இல்ல. இது இதேதான் இந்த 38 வருஷமாய் வியாதியாய் இந்த பெதஸ்தா குளத்தருகே இருக்கிற மனுஷனுக்கு இருந்தது. வேதம் சொல்லுகிறது, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அங்க வேற யாரும் வராமலா இருந்தாங்க, ஒருவேளை ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் அந்த குளத்திலே வந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள், அங்கே நடந்து போகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கலாம், ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் இவனுக்கு உதவி செய்யறது ஒருத்தம் கூட இல்ல. இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். நான் எப்படியாவது மெதுவாக போயிடலான்னு பார்த்தா எனக்கு முன்பதாக இன்னொருத்தையும் போய் என்ன செய்திடறான், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறான். என்ன உயர்த்துறதுக்கு, என்ன வழி நடத்துறதுக்கு, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு, எனக்கு ஒரு நல்வாழ்வை கொடுப்பதற்கு ஒருத்தர் கூட எனக்கு இல்லை. தனிப்படுத்தப்பட்ட சூழ்நிலை. இங்கே தான் எவரையும் மேன்மைப்படுத்துகிற பலப்படுத்துகிற தேவன் கிரியை செய்கிறார். எப்படிப்பட்டவன் இருந்தாலும் யாருமே இல்லை, மனுஷன் சொல்லுவான், இவனுக்கு என்ன ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கு, இவனுக்கு என்ன துணை இருக்கு, இவன்ட்டெல்லாம் நம்ம பழக்க வழக்கமே வச்சுக்கூடாது, இப்படி சொல்ற அநேகம் பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா யாருமே இல்லாத ஒருத்தனையும் தேவன் தேடி வருகிறார். அவர் நம்முடைய குடும்பத்தை பார்த்து, நம்முடைய பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குது, இல்ல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது, இல்ல என்னுடைய குடும்பம் எவ்வளவு பெரியது, இல்ல என் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வந்து கிரியேட் செய்கிற தேவன் இல்ல நம்முடைய தேவன். அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, எந்த தகுதியும் இல்லை, யாரும் இல்லைனாலும்
இந்த உலகத்தையும் சர்வத்தையும் படைத்த தேவன், ஆளுகை செய்கிறவர், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உடையவர், அவர் எனக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். எவரை மேன்மைப்படுத்துகிற பலப்படுத்துகிற கர்த்தர் இங்கே கிரியை செய்கிறார். பாருங்க, இயேசு அவனை நோக்கி 8வது வசனத்தில், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆமே, எல்லாம் நல்லா கவனிக்கணும். அந்த ஒரு வார்த்தை தான், இவ்வளோ வருஷமா எனக்கு யாரும் இல்லை, எப்போ ஆண்டவர்கிட்ட அவன் தன்னுடைய பிரச்சனையை சொன்னானோ, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தானோ, சொஸ்தமாய் விரும்புகிறாயா? ஆமா. எப்ப அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவருடைய கருத்துக்குள்ளாக வந்தானோ, அந்த நிமிஷத்திலேயே தேவன் சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, உடனே அந்த வார்த்தையில தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அவன் சொஸ்தமாகறான், எளிமை நடக்கிறான். ஹலலூயா. அவன் யாருமே இல்லை அவனை சுகப்படுத்துறதுக்கு, அவனுக்கு ஒரு நல் வழி காட்டுவதற்கு யாருமே இல்லை. ஆனால் தேவன் அதை செய்கிறார், நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை வியாதியில் மட்டுமல்ல, உலகத்தின் பல வகைகளில பல காரியங்களில எனக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி, இல்லை உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலைகளுக்காக, இல்லை வாழ்க்கையின் சுகத்திற்காக, இல்லை வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு நேராக என்னை வழி நடத்துவதற்கு யாருமே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். தேவன் இருக்கிறார். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னால், எவரையும் மேன்மைப்படுத்த, கனப்படுத்த, பலப்படுத்த வல்லமை உள்ள ஒரு கர்த்தர். அந்த தேவனுடைய கருத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். அப்போ ஒரு காரியம் என்னது, நமக்கு யாருமே இல்லை என்கிற சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு நமக்கு நிறைய பேர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. சிலரெல்லாம் நிறைய பேர் வருத்தப்படுவது உண்டு. அவங்களுக்கு பாருங்க, குடும்பத்தார் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பெரிய குடும்பம் அவங்களுக்கு அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு குடும்பமும் இல்லை, ஒரு நபர்களும் இல்லை எனக்கு உதவி செய்யறதுக்கு. இல்லை, கவலைப்படாதீங்க, ஒரு பெரிய குடும்ப தலைவர் நமக்கு இருக்கிறார். ஆமென்.